கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்தி ECBN கிறிஸ்துவுக்குள் புதுவாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து ஆராதனையை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த நாளில் கூட அதே ஆராதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நான் ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றேன். அங்கே நல்ல விசுவாச குடும்பம், அம்மா அப்பா, அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள். அவங்க வீட்டில் பேசி கொண்டிருந்த பொழுது அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க இருக்கிற அந்த பட்டணத்தில் ஒரு சர்ச்சில் பெண்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, அதனால அந்த ஆராதனைனா எனக்கு ரொம்ப இஷ்டம். உடனே அவங்க பையன் சொன்னா, இல்லை இல்லை, இந்த இடத்துல நடக்கிற இங்கிலீஷ் ஆராதனையில் வர்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு, அங்கே நம்ம போனால் ரொம்ப நல்லா இருக்கும், அதை தான் நான் லைக் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படி உடனே அவங்க அப்பா சொன்னாரு, ரெண்டு இடத்துலையும் ப்ரீச்சிங் சரியில்லை, ப்ரீச்சர் நல்லா இல்லை, நான் சொல்கிற இடத்துல வேர்ட் நல்லா பிரசங்கிக்கப்படும், அங்கே நம்ம போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னோம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரும் நமக்கு விருப்பமான இடத்துல போய் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு விரும்புகிறாங்க. அது நான் தவறாகவோ இல்லை அதுதான் சரின்றோ நான் சொல்ல வரல. ஆனால் நாம் ஏன் எங்கே போய் ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்கணும் என்பதை நாம் விரும்புகிறதை காட்டிலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார், கடவுள் எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நமக்கு மட்டுமல்ல நாம் வாழ்கிற பட்டணத்துக்கு, நம்ம போகிற திருச்சபைக்கு, இந்த தேசத்துக்கே அது ஆசீர்வாதமாக மாறும். இந்த நாளில் கூட பிதாவாகிய தேவன் விரும்புகிற ஆராதனையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என்னோட கூட இணைந்து ஜெபிப்பீங்களா? மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இதோ நீர் விரும்புகிற ஆராதனையை எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களோட பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பலனும் சுகமும் ஜீவனும் நீரே, என்னோட கூட என்ன சொல்லுவீங்களா? பலனும் சுகமும் ஜீவனும் நீரே, உயிராய் உறவாய் வாழ்வில் வந்தவரே, உயிராய் உறவாய் வாழ்வில் வந்தவரே, எனக்கெல்லாம் நீரே, என் உயிரே இயேசுவே, எனதெல்லாம் நீரே, என் உயிரே இயேசுவே அப்பா, உங்கள் பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு எல்லாம் நீங்கள், எங்களுடைய எல்லாம் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் உயிர், நீங்கள் தான் எங்கள் உணர்வு. இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஆராதிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:23 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரப்போகிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அவர் ஆவியாய் இருக்கிறபடியினாலே அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதா அப்படிப்பட்ட ஆராதனை வீரர்களை விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:23 வாசிக்க கேட்போமா? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர். இயேசு கிறிஸ்துக்கு தான் தெரியும் பிதாவுக்கு என்ன விருப்பம்னு, ஏன்னா அவரும் பிதாவும் ஒன்றா இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார்,
பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் அந்த சர்ச்சில், இந்த சர்ச்சில், இல்லை அந்த இடத்துல, இந்த இடத்துலன்னு இல்லை, எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது. ஏன்னா அவர் ஆவியானவராக இருக்கிறார். பிதா கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதன் பின்பு சொல்கிறார், பிதாவாகிய தேவன் அப்படிப்பட்ட ஆராதனை வீரர்களை விரும்புகிறாராம். அப்படின்னா அந்த சமயத்தில் எப்படிப்பட்ட ஆராதனை நடந்து கொண்டிருந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். பிதாவாகிய தேவன் மோசேயை தெரிந்து கொண்டு மோசேயின் மூலம் எப்படி ஆராதிக்கணும்னு ஆராதனை முறைமைகளை சொல்லி கொடுத்தார் இல்லையா. மோசே ஆண்டவரை பற்றி அதிகமாய் சொல்லி இருந்தா கூட ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட அந்த நாளில் என்ன செஞ்சாங்க, ஐயோ கர்த்தரை பார்க்க பயமா இருக்குது, எங்களுக்கு வேணாம், நீங்க மட்டும் பேசிக்கோங்க, பட் நாங்க உங்ககிட்ட இருந்து பேசுறோம், நீங்க என்ன சொன்னாலும் அப்படி ஆராதிக்கிறோம். அவங்க என்ன செய்தாங்க, கடவுளை, தேவனை தேவனாக பார்த்து ஆராதிச்சாங்க. அது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க, நான் அதை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதை காட்டிலும் அவர் விரும்புகிறது என்னன்னா, அவர் மேலே அன்பு வைத்து அவரை ஆராதிக்க விரும்புகிறாரே. ஒரு சிலர் மோசே, ஆபிரகாம், தாவீது, யோசேப்பு, தானியேல், இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் இன்னும் அநேகம் பேர் ஆண்டவரை நேசித்து ஆராதிச்சாங்க. ஆனால் எல்லா ஜனங்களும் பயந்து பயந்து ஆராதிச்சாங்க. அந்த பயத்தை எடுத்து அவங்க உள்ளத்துல அன்பை ஊற்றுவதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிதாவாகிய தேவன் நம்ம மேல காண்பித்த அன்பை கிறிஸ்து மூலமாக சிலுவையிலே காண்பித்தார். அதைதான் யோவான் 3:16 தேவன் சொல்லுகிறார், தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதனுடைய ரகசியத்தை நம்ம இன்னொரு சில நிமிடங்களில் பார்க்க போகிறோம். அந்த கம்பேஷனை, அந்த மனதுருக்கத்தை ஜீசஸ் ஹஸ் ஷோன் டு த ஹியூமனிட்டி. அதனால ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆராதனை அன்பினால நிரப்பப்பட்டிருக்கணும். அதே சமயத்தில் அது எப்படி இருக்கணுமோன்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும். கடந்த மாதம் நான் உங்களோடு பேசின பொழுது ஹவு டு வர்ஷிப் காட் அண்ட் ஸ்பிரிட் என்று சொன்னேன். அதை கேட்காதவர்களுக்காக சுருக்கமாக ஒரு ரீகேப் தர விரும்புகிறேன். இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா காட் இஸ் ஸ்பிரிட் என்று சொல்லுகிற பொழுது அந்த ஸ்பிரிட்க்கு கேபிட்டல் எஸ் போட்டிருக்கோம். வி மஸ்ட் வர்ஷிப் ஹிம் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் என்ற பொழுது அந்த ஸ்பிரிட்க்கு ஸ்மால் எஸ் போட்டிருக்கோம். இது எதை குறிக்கிறது, இது மூல பாஷையான கிரேக்க வேதாகமத்தில் பார்க்குற பொழுது அந்த பிக் எஸ் போட்டது ஆவியானவரை குறிக்கிறது, ஸ்மால் எஸ் போட்டிருக்கிறது மனுஷீக ஆவி, நமக்குள்ள இருக்கிற ஆவியை குறிக்கிறது. அதுக்கு என்ன எப்படின்னா, முதலாவது வி மஸ்ட் பார்ன் இன் ஸ்பிரிட். ஆனால்தான் நிக்கோதோமுவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் சொல்றார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பார்க்கவும் முடியாது, பிரவேசிக்கவும் முடியாது. ஸோ முதலாவது ஆவியில் ஆராதிக்கணும்னா நம்ம ஆவியில் பிறக்கணும். ஆவியில் பிறக்கணும்னா என்ன செய்யணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் ஆவியில் பிறக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பு. இரண்டாவது பார்த்தோம், ஆவியிலே வளர வேண்டும். இயேசு கிறிஸ்துவே லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:40 ஆவியிலே அவர் வளர்ந்தார் என்று இருக்கிறது. அப்படின்னா நாமும் ஆவியில் வளரணும். அதுக்கு என்ன செய்யணும், வேத வசனத்தை அனுதினமும் தியானித்து அதை புசிக்கணும், அப்போ ஆவியில் வளரலாம். மூன்றாவது முக்கியமான காரியம் சொன்னேன், ஆவியில் வளர்ந்தது மட்டும் போதாது, ஆவியிலே ஆண்டவரை ஆராதிக்க வேணும். ஆராதனை என்றால் அநேகம் பேர் நினைக்கிறாங்க வெறும் ஆடல் பாடல் ஆர்ப்பாட்டம், நோ, அது வந்து ஆராதனையில் ஒரு ஊர்கம் மாதிரி. நம்முடைய சாப்பாட்டில் ஃபுல் சாப்பாடு இருக்கணும், ஒரு ஓரமாக கொஞ்சம் ஊர்கா இருக்கணும், அப்போ தான் அந்த சாப்பாடுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஊர்கா வந்து என்ன செய்யும், சாப்பாடுக்கு அது அழகை கூட்டும், ரசித்து ருசித்து சாப்பிட வைக்கும். அதற்காக தான் ஆடல் பாடல் ஆராதனை. அதே போல தான் இருக்கணும்னு தான்
வாரம் முழுவதும் ஆறு நாள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். நம்முடைய செய்கையில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரை ஆராதிக்கணும். அதன் பின்பு ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் ஒரு சில மணி நேரங்கள், ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு சில மணி நேரங்கள் இணைந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும். அதுதான் ஆராதனை. நான் அநேக இடத்துல நான் நல்லா ஆட தெரியும், நல்லா பாட தெரியும்னு தட்டு ஃபுல்லாக ஊறுகாய் வச்சு கொடுத்தா சாப்பிட முடியுமா சார்? தட்டு ஃபுல்லாக ஊறுகாய் சாப்பிட்டா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு வெறும் ஆடல் பாடல் தான் ஆராதனைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த நாளில் மாற்றிக்கொள்ளுங்க. உங்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஸோ ஆவியில் ஆராதிக்கணும்னா நீங்கள் ஆவியில் பிறக்கணும், ஆவியில் வளரணும், ஆவியானவர்னால ஆவியில் நடத்தப்படும். அதை நாம் கடந்த மாதம் தெளிவாய் பார்த்தோம். இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உண்மையோடு எப்படி ஆராதிப்பது, அதுதான் முக்கியமாக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? மத்தேயு 15 அதிகாரம் 8 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால என்கிட்ட சேர்ந்து என்னை துதிக்கிறாங்க, ஆனா அவங்க இருதயமோ எனக்கு ரொம்ப தூரமா இருக்குன்னு அவர் கஷ்டப்படுறாரே. உண்மையாய் ஆண்டவரை ஆராதிப்பதன் முதல் படி இதுதான். 3 படிகளை நாம் வேகமாய் பார்க்க போகிறோம். ஆராதனை இருதயத்தில் ஆரம்பிக்கணும். Worship must start from the heart. அது இருதயத்தில் ஆரம்பிக்கலன்னா வாயின் வார்த்தையில் என்னதான் அழகாக பாடினாலும், என்னதான் அழகாக நம்மளாமே வர்ணித்தாலும் அதை ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், மனிதர்கள் ஒருவேளை நம்மளை ரசிக்கலாம், நான் அழகாக பாடுறதுனால இல்லை அருமையாக மியூசிக் வாசிக்கிறதுனால அவர்கள் காதுகளில் கேட்டு அதை ரசித்து என்ன மாதிரி பாடு, என்ன மாதிரி ஆறதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை பார்க்கிறார். அது இருதயத்தில் ஆரம்பிக்கலைன்னா அதுக்கு பிரயோஜனம் இல்லை. தாவீது எப்படி ஆண்டவரை ஆராதித்தான்? நடனமாடி துதித்து பேரோசுகளில் கைத்தாளத்தோடு கம்பீரமாய் ஆண்டவரை துதித்து ஆராதித்தான். எவ்வளோ எல்லாரும் தாவீதை அதிகமாய் உதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வனாந்திரத்தில் எழுந்த பொழுது ஆண்டவரை ஆராதித்தான். அவன் மாளிகையில் இருந்த பொழுதும் ஆண்டவரை ஆராதித்தான். வெற்றி பெற்ற பொழுது ஆராதித்தான். சொந்த பிள்ளை அப்சலோம் அவனுடைய நாட்டை விட்டு துரத்தின பொழுதும் ஆண்டவரை ஆராதித்தான். அவன் எல்லா சூழ்நிலையும் ஆராதித்தான். அவன் நடனமாடியும் ஆராதித்தான். அது ஒரே ஒரு முறை தான் எழுதியிருக்குது. ஆனால் அதையே ரொம்ப ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ணி நாம் என்ன பண்ணுறோம்? ஆராதனை என்ன, வெறும் பாடல், வெறும் ஆடல் மட்டும்தான் நினைக்கிறது, எவ்வளவு தவறல்லவா? ஸோ ஆராதனை எங்கே ஆரம்பிக்கணும்? இட் மஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹார்ட். அது இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கணும். 2 அதுலேயே என்னன்னா, வர்ஷிப் இஸ் நாட் அவுட் ஆஃப் ஃபியர் பட் அவுட் ஆஃப் லவ். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் என்கிற ஒரு ஒரு பரிசேயனுடைய வீட்டில் அவர் உட்கார்ந்து போஜனம் பண்ணிட்டு இருக்கிறார். அங்கே எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அங்கே அந்த இடத்துல ஒரு பரஸ்திரீ, அவர்கள் பாவி என்று எல்லாம் சொல்கிறாங்க. அவள் அந்த மாதிரி இடத்துல ஸ்திரீகள் யூஸ்வலாக வரமாட்டாங்க. அந்த இடத்துல துணிந்து அவள் வந்தாள். என்ன செய்தா? அவள் லைஃப் டைமில் சேர்த்து வச்சிருந்த காசில் வாங்கிட்டு வந்த அந்த பரிமள தைலத்தை அவர் பாதத்தில் ஊற்றி அவர் கழுவினாள். அவரை முத்தம் செய்தாள். திரும்பி சைலண்ட்டாக போயிட்டாள். அதுதான் அன்பு. ஆனால் அங்கே இருக்க நிறைய பேர் மனசில், இவரெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா, இவருக்கெல்லாம் அந்த பரஸ்திரீ மோசமானவனு தெரியுமா தெரியாதா, அலோவ் பண்ணாரே அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் வெளியில் சொல்லக்குள்ள என்ன, அவங்கெல்லாம் கூட ஆண்டவர் ஆராதிக்க வந்தாங்க, பயத்தினால என்ன நினச்சிடுவாங்களோ, ஜனங்களுக்காக ஆண்டவர் ஆராதித்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆராதனையை ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. ஒரு முறை சென்னைங்கிற பட்டணத்தில் சின்னமலை என்ற இடத்துல நியூ லைஃப் ஏஜி சர்ச் இருக்குது. அங்கே திரள் கூட்ட ஜனம் ஆண்டவர் வந்து ஆராதிக்கும்.
அந்த இடத்துல கார் பார்க்கிங் கிடைக்காது. ஸோ என்ன ஆச்சு, நாங்கள் காரை தூர பார்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்துல ஒரு பிச்சை எடுத்துக்கொண்டு பிச்சைக்காரன் அம்மா தாயே என்று கூட்டி அழைத்து கொண்டிருந்தான். ஸோ கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த சர்ச்சு கிட்ட வந்த பொழுது அதே பிச்சைக்காரன் இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இது இவன் கிறிஸ்டினான்னு விசாரித்த பொழுது, இல்லை இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜனங்கள் பிச்சை போடணும் என்பதற்காக இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆட்களை கவருவதற்காக இல்லை மனுஷர்களை நம்ம பக்கம் திருப்பிக் கொள்வதற்காக நாமும் இயேசுவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே நன்றின்னு சொன்னேன்னா அந்த பிச்சைக்காரனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்களேன். அவன் பிச்சைக்காரன் காசு சின்ன காசுக்காக அங்கே செய்கிறான், நாம் என்ன செய்கிறோம், மனுஷனுடைய புகழ்ச்சிக்காக இல்லை மனுஷர்கிட்ட உதவி கிடைக்குதுன்னு அதுக்கு இயேசுவேன்னு கூப்பிடுறோம். ஸோ அதனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கணும், அதை தான் எதிர்பார்க்கிறார். சாதாரண மனுஷங்களுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அது ஹார்ட்லேருந்து கொடுக்கலன்னா அதை வாங்கிப்பாங்களா? ஏன் உங்கள் கணவன் மனைவிக்கு நீங்கள் ஏதோ கிஃப்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பேருக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஹார்ட்லேருந்து நீங்கள் கொடுக்கலன்னா பீப்புள் வில் கால் இட் ஃபேக். ஃபேக் லவ்வை, போலியான அன்பை மனிதர்களே ஏற்றுக்கொள்ளாத பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி ஏற்றுக்கொள்வார்? தயவு செஞ்சு இனிமேல் ஆண்டவரை ஆராதிச்சிங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலேருந்து ஆராதிக்க ஒப்பு கொடுப்பீங்களா இந்த நாளில்? அடுத்தது உண்மையோடு ஆராதனைக்கிறதுக்கு இரண்டாவது படி என்னென்னு பார்க்கலாம். யோவான் 14:6 வசனத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்லியிருக்கிறார், வாசிக்கலாம். ஆண்டவராக இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அதில் மூன்று காரியம் சொல்லியிருக்கிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நம்ம வழியும் ஜீவனும் பற்றி நல்லா பார்க்க போறதில்லை, சத்தியம் மட்டும் பார்க்குறோம். அவரே சத்தியம் அப்படின்னா என்னங்க? ஏன்னா முதல் ஆண்டவரை ஆராதிக்கணும் உள்ளத்திலிருந்து. இது வந்து நிறைய பேர் ஆராதிக்கிறாங்க, ஆண்டவரை அறியாதவங்க கூட நிறைய பேர். நான் பார்த்த ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் ரோட்டில் மாதா சிலையை பார்த்துட்டு எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு யோசிக்கல, அப்படியே முழங்கால் படிட்டு கண்ணீரோடு அழுது ஜபிக்கிறாங்க. ஏன் உள்ள மற்ற மதத்தினர் கூட அவங்க கடவுள்களை இல்லை சர்ச்சுக்கு வந்தா அப்படி அழுது உண்மையாக இருந்துட்டாங்க, அது போதுமா என்று பார்த்தால் அது முதல் ஸ்டெப்பு, அங்கே ஆராதிக்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இரண்டாவது ஸ்டெப்பு, இயேசுவே சத்தியம், நானே வழியும் சத்தியம் என்று அறிந்து ஆராதிப்பது. சத்தியத்தை நாம் அறிகிற பொழுது என்ன நடக்குது, நம்முடைய உறவை புதுப்பிக்கிறார். சத்தியம் உறவு என்ன சொல்றீங்க பிரதர்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன? ஆண்டவராகிய தேவன் மனுஷன் இந்த பூமியில் படைத்த பொழுது அவனை நேசிப்பதற்கும் அவனாலே நேசிக்கப்படுவதற்காகவும் உருவாக்கினார். அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தனக்கு திருமணம் செய்து மனைவியை ஏற்படுத்தி கொண்டால் நெக்ஸ்ட்டு அவங்க எதிர்பார்ப்பது குழந்தை. அந்த குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தை அப்பா நான் அழைக்க ஆசைப்படுறேன் இல்லையா, இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது, பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்துச்சு. அவர் மனிதனை படைத்த பொழுது, ஆதாமை படைத்த பொழுது அவரை அப்பா என்று அழைத்து அவரை ஆராதிக்கணும்னு விரும்பினார். அதுக்காக தான் மனிதனை அவர் படைத்து அவன் மூலமாய் உண்டாக்கி அந்த அன்பை வளர்க்கணும்னு விரும்பினார். ஆனால் என்ன ஆச்சு, அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாத பொழுது அவன் ஆவியில் மரித்ததுனாலே மகன் தந்தை என்கிற உறவு அறுந்து விட்டது, அது உடைந்து விட்டது. அது உடைந்ததினாலே என்ன நடந்துச்சு, அந்த இடத்துல கடவுள் மனிதன் என்கிற உறவு உண்டானது. ஸோ அங்கே தான் கடவுளுக்கு பயம் என்றது உண்டானது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் ஜனங்க தவறாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவர் என்னை நரகத்தில் போட்டுருவார், இல்லை அவரை நான் தப்பு பண்ணால் அடிச்சிடுவார், தண்டிச்சிடுவார். இந்த பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைங்க. ஒரு கணவன் தன் மனைவிக்கு பிடிக்காததை செஞ்சால் மனைவி தன்னோடு பேச மாட்டாள்,
தன்னோடு அந்த 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 உண்மையான உறவு உடைஞ்சிடும்னு பயப்படுறாரு பாருங்க. அதே போல மனைவி கணவனுக்கு பிடிக்காததை செஞ்சுட்டா எங்க அவர் மனசு உடைஞ்சிடுமோ, அவருடைய உள்ள வேதனை அடையுமோ நினைக்கிறா பாருங்க. அதுதான் அந்த பயம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த பயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அந்த பயம் உண்டாகணும்னு எதிர்பார்க்கிறார். அவருக்கு தண்டனைக்காக பயந்து அல்ல, அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த பயம் என்ன ஆச்சு, இப்போ அவர் தண்டிச்சிடுவாரோ நரகத்துல போட்டுருவாரோன்னு பயத்துல உண்டாச்சு. இதை இப்படி உண்டானதுனால்தான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் டிஸ்டன்ஸ் உண்டாகுச்சு. அதன் பின்பு அவருடைய அன்பை அநேக தேவ மனிதர்கள் மூலம் அவர் விளக்கினார். அதன் பின்புதான் அந்த என்ன செய்தார், அந்த ஏதேன் தோட்டத்துல ஒரு இன்னசென்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனுடைய தோலை கொடுத்தார். அது எதை குறிக்க தெரியுங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியை குறிக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து வருகிற வரை ஒவ்வொரு முறை ஆராதனித்தாலும் அங்க ஒரு பலி கொடுக்கப்படும். அந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒரு அனிமல் பலி கொடுக்கப்படும். அது சிம்பாலிக்கா ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஆனா அதை பார்க்கும் பொழுதெல்லாம் அவங்க பலி கொடுக்கறதுல மும்முரமா இருந்தாங்களே தவிர, அவங்களுடைய உள்ளம் இயேசு கிறிஸ்து வரப்போறார், எனக்காக பலியாக போகிறார், அந்த அன்பை புரிந்து கொள்ளவே இல்லை. அதை புரிந்து கொள்ளணுன்றதுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த பூமியில் வந்த பொழுது நம்முடைய அன்பை காண்பித்தார், தம்முடைய ஜீவனையே பலியாய் கொடுத்தார். அந்த பலியை அங்கீகரித்து எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் என்று நான் அறிகிற பொழுது அந்த சத்தியம் என்னுடைய உறவை புதுப்பிக்கிறது. பிதாவாகிய தேவனோடு நான் அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை மறுபடியும் அந்த பலியை அறிகிற பொழுது, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், எனக்காக அவர் உயிரோடு எழுந்தார், இப்பொழுது ஆவியானவராக எனக்குள்ள இருக்கிறார் என்கிற சத்தியம் என்னை என்னுடைய உறவை புதுப்பிக்கிறது. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது படி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அதனாலே நான் இப்பொழுது சர்வ வல்லமை பொருந்திய தேவனை அப்பா என்று அழைக்க நான் உரிமை பெற்றிருக்கிறேன். இதுதான் அவருக்கும் நம்முடைய உறவை புதுப்பிக்கிறது. இதுதான் ஆராதனையை உண்மையோடு செலுத்துவதில் இரண்டாவது படி. மூன்றாவது படி என்னன்னா, கடைசியாக பார்த்து நம்ம ஒரு இன்னும் ஒரு முறை ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர் ஆராதிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆவியிலே பிறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிறாங்க. அதன் பின்பு இந்த சத்தியத்தை அறிந்து அப்பா என்று அழைக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில நேரங்களில் அவருடைய உள்ளம் குதூகலத்தோடு ஆனந்தத்தோடு ஆராதிப்பதில்லை. எகிப்தில் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. என்னன்னா, கட்டப்பட்ட நிலைமையோடு அடிமைத்தனத்தோடு தேவனை அழுது புலம்பி ஆராதித்து கொண்டிருந்தாங்க. இந்த நாளில் நான் பார்க்குற ஒரு வேதனையான காரியம், திருச்சபைகளிலே தேவனை விடுதலையோடு ஆராதிக்க முடியல. ஏதோ ஒரு காரியம் கட்டப்பட்டிருக்கலங்க, ஏதோ ஒரு பாவத்தில் இல்லை மனுஷர்களுக்கு பயப்படுகிற பயத்தினால கட்டப்பட்டதுனால புலம்பலோடு அழுது கொண்டு வேதனையோடு துக்கத்தோடு பயத்தோடு ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அப்படி ஆராதிக்கிறது அவருக்கு விடுது அவருக்கு விருப்பம் அல்ல. மோசேயை அனுப்பி சொன்னார், என்னுடைய ஜனங்களை என்னை ஆராதிக்க போக விடு. அவங்க எப்படி ஆராதிக்கணும், வனாந்தரத்தில் வந்து கொண்டாடி என்னை ஆராதிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் என்ன செய்தான் பார்வோன், பரன் விடுவானா, அவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்கல்ல, அவனுக்கு அவனுடைய பேச்சை கேட்டு அவனுக்கு பிரியமாக நடந்துட்டாங்கல்ல, அதனால் என்ன செய்யலாம், விடலை. முதல்ல என்ன செய்தார், அவன் முன்பாய் கோலை சர்ப்பமாய் மாற்றினார், அதை கேட்கல. இரண்டாவது அவன் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார், அப்பயும் மனசு விடலை. மூன்றாவதாக அவன் தவளையை வரவழைத்தார், அப்பவும் அவன் மனம் கடினமாக இருந்துச்சு. நான் வேகமாய் போகிறேன், நேரம் குறைவாக இருக்கிறபடியினால. அதன் பின்பு என்ன ஆச்சு, 8வது அதிகாரத்தில் நீங்களே வீட்டில் வாசிங்கள், நான் வசனத்தை சொல்லுகிறேன். 8வது அதிகாரம் 25வது வசனத்தில் அவன் முதல் முறையாய் பயப்படுறான். என்ன சொல்கிறான், நீங்கள் எகிப்திலேயே இருந்து ஆராதிச்சுக்கோங்களேன். இப்போவும் 8:25வது வசனத்தை வேகமாக வாசிக்கலாமா.
ஆரோனை வளைவித்து நீங்கள் போய் உங்கள் தேவன் தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றார். பார்வோன் என்ன சொல்றான், இந்த எகிப்திலே இருங்க, இங்கே வர்ஷிப் பண்ணுங்க, பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பாவத்திலேயே இருங்க. ஒரு பக்கம் வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஜாலியாக உலகத்தில் இருக்கலாம், இன்னொரு பேரும் ஆண்டவரை ஆராதிக்கலாம், தப்பு இல்லை, இதுதான் பிசாசுடைய தந்திரமான வலை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நோ, யூ கேனாட் வர்ஷிப் மீ லிவிங் இன் சின். நீங்கள் பாவத்தில் இருந்து கொண்டு உலகத்தில் இருந்து கொண்டு என்னை ஆராதிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறாரே. அதன் பின்பு மறுபடியும் ஆண்டவர் அவனை அதட்டிய பொழுது மறுபடியும் ஒன்று சொல்கிறான், ஐடியா சொல்கிறான். 28வது வசனத்தில் அதே 3 வசனம் தள்ளி அவன் சொல்றான், என்ன வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், வேண்டுதல் செய்யுங்கள். இப்ப பாருங்க, இப்போ என்ன டாக்டிக்கா சொல்றான், ரொம்ப தூரம் போயிட வேணாம், கொஞ்சம் கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம், சர்ச்சுக்கு போங்க, ஆடா பாடுங்க, நல்லா பைபிள் படிங்க, ஆனால் ரொம்ப ஃபாஸ்டிங்கு, ஆவியில் பிறக்கிறது இதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் வந்து இந்த நூற்றாண்டுக்கு தேவையில்லையே, தேவையே இல்லைன்னு சொல்லி தூரம் இருந்து ஆண்டவரை ஆராதிச்சா போதுன்றான். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் அது அல்ல. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவரை அதிகமாய் தெரிந்து கொள்ளணும். மெய்யாகிய தேவனை நீங்கள் அறிவதும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அறிவதுமே நித்திய ஜீவன் சொல்லி இருக்கிறாரு. நீங்க ஆவியில பிறக்கணும், ஆவியில வளரணும், உண்மையை அறிந்து கொள்ளணும், விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிக்கணும், அதுதான் அவருக்கு பிரியமான காரியம். 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம கடைசியா வாசிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். யாத்திராகமம் 10:11 வசனத்தை வேகமா வாசிக்கலாமா. அப்படி வேண்டாம், நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னார். கடைசியா ஒரு டாக்டிக் பண்றான், நீ போய் ஆராதிச்சுக்கோ, ஆனா உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் வேணாம், உங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கட்டும், உங்களுடைய பிள்ளைகளை விட்டுருங்க, அவங்க இஷ்டத்துக்கு எப்படின்னா போட்டோம், நீங்க உங்க ஜெனரேஷனுக்கு ஓகே, உங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் விட்டுட்டு கேட்டான். நோ, காட் நீட்ஸ் எவ்ரி ஒன் இன் யுவர் ஃபேமிலி, இன் யுவர் சர்ச் அண்ட் இன் யுவர் சிட்டி. Today God is giving you call. Come on, my dear brother and sister. Come out of the world. Come out of everything you got into. நீங்க அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. கம் ஆன், நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் பலனாக, எங்கள் சுகமாக, எங்கள் ஜீவனாக வந்தவரே, இதோ உங்கள் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு கூட இணைந்து உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிற, உம்மை உண்மையாடுக, ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க வருவீராக, உம்முடைய வல்லமையை தருவீராக, அப்பா உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் தாமே உம்முடைய பிரசன்னத்தினாலே கடாட்சிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்துல, பரிசுத்தாவியானுடைய உன்னதமான பிரசன்னத்துல உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு துதித்து தொழுது கொண்டு ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.